ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இதை ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் கூட நீங்கள் வந்து ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு வெள்ளை போடு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்க்குறதுனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போது இதை செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் மைதா எடுத்துருக்குறேன் நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரவை சேர்க்குறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் அந்த விழுதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ஸோ இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது கருப்பு எல் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து எல்லா பக்கமும் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம் அப்புறமா சின்ன சின்னதாக உருண்டைகள் உருட்டி இந்த மாதிரி மாவில் அதை நல்லா டிப் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா தின்னாக தேய்க்கணும் ரொம்ப திக்காக தேய்க்காதீங்க நல்லா தின்னாக தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அப்படி புஃபுன் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் அளவுக்கு மாவை தின்னாக தேய்ச்சா போதும் இப்போது இதை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நீலமாவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முக்கோண ஷேப்பு இல்லை சும்மா இந்த சதுரம் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லையே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இதை சைடில் லைட்டாக திருப்பிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பீட்சா கட்டர் இருந்துச்சுனாலும் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ஆயிலில் வந்து ஹீட் பண்ணியிருக்கு இந்த ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கரிஞ்சிரும் ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி மற்ற உருண்டைகளையுமே நீங்கள் வந்து தேய்ச்சி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நான் போட்ட மெஷர்மெண்ட்டில் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆறு உருண்டைக்கிட்ட வந்தது ஸோ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு உடச்ச உடனே அப்படியே நொறுங்கிடுது பாருங்கள் ஸோ குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் த்ரீ வீக்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ